உமதி கோலினால் மெய் துருளோம், உமதி கோலினால் மெய் துருளோம், உமதி கோலினால் மெய் துருளோம், உமதி கோலினால் மெய் துருளோம். அவரை எண்ணாம போனோ, அவரை யாரும் கன்சிடர் பண்ணல, அவரை யாரும் இவர் பெரிய சுவிசேஷன் என்று கனப்படுத்தல, இவர் மகா பிரதான ஆசாரியன் என்று இவருக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, ஜப ஆலயங்களிலே இவரை முதன்மையாக உட்கார வைக்கவில்லை, இவர் ஒரு பெரிய தீர்க்க தரிசி என்று இவரிடத்தில் தீர்க்க தரிசனம் கேட்கும்படியாக யாரும் போகவில்லை. இவரை தேவன் ரட்சிப்பின் அதிபதியாக ஏற்படுத்துகிறார். இந்த மகா பிரதான ஆசாரியனுடைய இந்த அப்போஸ்தலனுடைய, அவர் அப்போஸ்தலர் என்று வேதம் சொல்லுகிறது, இவருடைய டிஸ்கிரிப்ஷன் இந்த நாட்களிலே நான் வேகமாக சிந்தித்துக் கொண்டே இருக்கிறேன். இதே எல்லா இடங்களிலும் நான் பேசிக்கொண்டு வருகிறேன். இந்த பிரதான ஆசாரியன், இந்த மிஷனரி, இந்த அப்போஸ்தலன், இந்த சுவிசேஷகன், இந்த தீர்க்கதரிசி, இவருடைய பிக்சர் இன்றைக்கு மறக்கப்பட்டு போய்விட்டது. இன்றைக்கு ஒரு பெரியவர், ஸ்தாபன தலைவர், ஒரு பெரிய பாஸ்டர், 2000-3000 பேர் வருகிற ஒரு சபையினுடைய போதகர், கீழே 200 உதவி ஊழியர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர் அசட்டை பண்ணப்பட்டவராக இருக்க முடியாது, அவர் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவராக இருக்க முடியாது. அவரை எண்ணமற்று போனவர், அவரை நாங்கள் கன்சிடர் பண்ணல என்று சொல்ல முடியாது. எது நடந்தாலும் அவரை கேட்டுதான் செய்ய வேண்டும். ஆனால் இந்த பிரதான ஆசாரியனை குறித்த பிக்சர் வித்தியாசமாக இருக்கு. அவருடைய எல்லா அச்சு அடையாளங்களையும் நான் தியானிப்பதற்கு முன்பாக ஒரே ஒரு பகுதி எனக்கு ஆழமாகப்பட்டது. அவர் துக்கம் நிறைந்தவராயிருந்தார். வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும் போது அந்த துக்கத்துல ஒரு பவர் இருக்கு, அந்த துக்கத்துல ஒரு சக்தி இருக்கு. துக்கப்படாதீர்கள், துக்க நாட்கள் முடிந்து போகும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், இனி உங்களுக்கு துக்கம் இல்லை, இயேசு உங்களுடைய துக்கத்தை எல்லாம் எடுத்து போட்டார் என்றுதான் நாம் பிரசங்கங்களை கேட்டிருக்கிறோம். தமிழிலே அவர் துக்கம் நிறைந்தவர் என்று வாசித்தாலும் ஆங்கிலத்திலே ஹி வாஸ் மேன் ஆஃப் சாரோஸ், துக்கத்துக்கெல்லாம் ஒரு மனித உருவு கொடுத்தால் அந்த உருதான் இயேசு என்று பாருங்க. அவர் துக்கம் நிறைந்தவரா என்றல்ல, அவர் துக்க மனிதனாகவே இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால்தான் மத்தேயு 5:4 அந்த துக்க மனிதரே சொல்லுகிறார், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான், அவர்கள் ஆறுதல் அடைவார். நாம் பாக்கியவான்களாக இருக்க வேண்டும் என்றால் துயரப்பட வேண்டும். இன்றைக்கு துயரம் இல்லாவிட்டால் நாம் பாக்கியவான்கள் என்று நினைக்கிறோம். நாம் வேறொரு கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பித்து விட்டோம், வேறொரு சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டோம். துக்கப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று ஒரு சுவிசேஷம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்குள்ள சுவிசேஷ பிரசங்கி மாறலாம், உங்களுக்கு துக்கம் கிடையாது என்று சொல்லுகிறார். லூக்கா அதை இவ்வாறாக பதிவு செய்கிறார். லூக்கா 6:21 இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள்.
இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான். பிரசங்கி 7:3 வாசிக்கிறோம், நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நலம். முக துக்கத்தினாலே இருதயம் சீர்படும். அந்த நாட்கள்ல தாமஸ் கெம்பிஸ் என்ற ஒரு பெரிய பரிசுத்தவர், ரோமன் கத்தோலிக்க சபையைச் சேர்ந்தவர் என்று சொல்லுவார். அந்த துறவி இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் அனுஷ்டாந்தங்கள் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கு. வேதாகமத்துக்கு அடுத்தபடியாக நான் வாஞ்சையா இந்த நாட்களிலே வாசித்த ஒரு புத்தகம் தாமஸ் கெம்பிஸ் எழுதின இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட். பிரியமானவர்களே, என்னிடத்திலே அந்த இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் கிட்டத்தட்ட 4-5 வேறுபட்ட மொழிபெயர்ப்புகளிலே இன்றைக்கும் இருக்கிறது. சாது சுந்தர் சிங் இந்த இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்ற நூலை தாமஸ் கெம்பிஸ் எழுதவில்லை, இதை அன்பின் சீஷன் யோவான் தான் எழுதினார் என்று சாது சுந்தர் சிங் சொல்லுகிறார். இந்த இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட்ல நம்ம இருதயம் துக்கப்படுகிறதுனால நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதம், எவ்வளவு நன்மைகள் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு சொன்னார் யோவான் 16:20, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். துக்கப்படுகிறனா மாறுதல் அடை. அப்ப நமக்கு சந்தோஷம் வேண்டும் என்றால் துக்கம் வேண்டும். துக்கம் இல்லாமல் சந்தோஷம் வர முடியாது. இரவு இல்லாமல் பகல் தெரியாது. உஷ்ணம் இல்லாமல் குளிரை அறிய முடியாது. இதெல்லாம் தத்துவ ரீதியாக சொல்லுவார்கள், யதார்த்தமாக சொல்லுகிறேன். இயேசு சொன்னார் உங்களுக்கு துக்கம் நல்லது, துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான், அழுகிற நீங்கள் பாக்கியவான். பிரியமானவர்கள், வழக்கமாக இந்த நாட்களில் நாம் கேட்கிற பிரசங்கத்துக்கு ஒரு மாறுபட்ட பிரசங்கத்தை இன்றைக்கு கேட்க பேதுரில் விதமாக நாம் வாசிக்கிறோம். அதை வாசித்து நாம் கடந்து போவோம். 1 Peter 1:5-6 இப்படியாக சொல்லுகிறது, கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு பரலோகத்திலே ஒரு பெரிய சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். இதை குறித்து நாம் மிகவும் சந்தோஷப்படுகிறோம். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதா? துக்கப்பட வேண்டியது அவசியமானதா? துக்கப்பட வேண்டியது அவசியம் ஆனதா என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. துக்கப்பட வேண்டியது அவசியம். பரலோகத்திலே நமக்கு ஒரு பெரிய சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் விசுவாசிப்போமே ஆனால் ஊழியத்தின் பாதையிலே நாம் துக்கப்பட வேண்டியது அவசியம். அதை அந்நிய காரியமாக கருதக்கூடாது. யாக்கோபு 4:9-10 இப்படியாக வாசிக்க, நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். வேதம் சொல்லுகிறது நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். நீங்க துயரப்படாதீங்க, துக்கப்படாதீங்க, அழாதீங்க என்று சொன்னால் இந்த வேதத்தில் இருக்கிறது, நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள்.
உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவும். உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஊழியத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தரால் நாம் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் இந்த ரகசியம் நமக்கு தெரியும். துக்கப்பட தெரியணும், துயரப்பட தெரியும், அழ தெரியும். அதான் நம்முடைய மினிஸ்ட்ரியுடைய சக்சஸ். இப்படி நான் உங்களுக்கு சொல்லும்போது வேதத்திலே ரெண்டு விதமான துக்கங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு காட்டி கொடுக்கிறார். 2 Corinthians 7:10 வாசியுங்க. தேவனுக்கு ஏற்ற துக்கம், தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ, இன்னொரு துக்கம் இருக்கிறது, உலக பிரகாரமான துக்கம் மரணத்தை உண்டாக்குகிறது. மரணத்தை உண்டாக்குகிறது. துக்கத்திலே ரெண்டு விதமான துக்கம் இருக்கு. இன்றைக்கு உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்றெல்லாம் பொதுவாக நாம் சொல்லுகிற துக்கம் லௌகீக துக்கம். இன்னைக்கு அநேகருக்கு ஒரு துக்கம், எனக்கு நிறைய பணம் இல்லையே, சொந்த வீடு இல்லையே. ஒரு அம்மா ஒரு நாள் சொன்னாங்க, சாகிறதுக்குள்ள எப்படியாவது சொந்த வீடு வாங்கிருந்தேன். வாழ்றதுக்கு சொந்த வீடு இருந்தாலும் பரவாயில்ல, சாக போறீங்க, சாக போறதுக்குள்ள உங்களுக்கு எதுக்கு சொந்த வீடுன்னு கேட்டேன். இன்னைக்கு நிறைய பேர் சொந்த வீடு போனீங்க, ஊழியத்துக்கு சொந்தமா ஒரு இடம் வாங்க. பிரியமானவர்களே, பணம் வேணும், துக்கப்பட்டு தெரியுது. பிள்ளைக்கு திருமணம் ஆகல, திருமணம் ஆகல, திருமணம் ஆகல, ஒரே துக்கம். இந்த உலக பிரகாரமான துக்கம் என்னத்தை உண்டாக்கும்? மரணத்தை உண்டாக்கும். நிறைய வீட்டுல பிள்ளை கல்யாணம் ஆகல, கல்யாணம் ஆகல, கல்யாணம் ஆகல, இங்க போய் பார்த்து அங்க போய் பார்த்து இந்த ஊழியக்காரத்தை சொல்லி அந்த ஊழியக்காரத்தை சொல்லி எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஜெபிச்சு உபவாசம் பண்ணி கிளி போல வளர்த்த பிள்ளைய எப்படியோ ஒரு குரங்கு கையில பூனை கையில பிடிச்சு கொடுத்து கல்யாணம் ஆனதுல இருந்து அடுத்ததுக்கும், ஐயா என் பிள்ளை எப்படி கஷ்டப்படுறோம், என் பிள்ளை வீட்டுக்கே வர்றதில்லை, என் பிள்ளைய கொடுமைப்படுத்துறோம். அப்போ இந்த கல்யாணம் ஆகணும் ஆகணும் ஆகணும்னு இந்த துக்கம் என்னத்தை உண்டாக்குது? மரணத்தை உண்டாக்குது. நிறைய பேருக்கு பிள்ளை இல்லையேன்னு பிரச்சனை, நிறைய பேருக்கு பிள்ளைகளை வைத்து பிரச்சனை. ஒரு நாள் ஒரு அம்மா வந்து சொன்ன, ஐயா என் பிள்ளை வெளியே போயிட்டு வர்றதுல ஏதாவது ஒரு லாரி கீரியில அடிபட்டு சாகணும்னு சோம் பண்ணுங்க. என்னமா இப்படி சொல்றீங்க? ஐயா அப்பாவுக்கு மகனுக்கும் டெய்லி சண்டை, அப்பா மகன் அடிக்க போறாரு, மகன் அப்பன் அடிக்க போறான். நிச்சயமா ரெண்டு பேர்ல ஒருத்தர், அப்பாவோ பிள்ளையோ, ரெண்டு பேர்ல ஒருத்தர் அடுத்தவங்களை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போக போறாங்க. இந்த ரெண்டு பேரையும் நான் இழக்க விரும்புறேன். அதுக்குள்ள ஒருத்தன் எங்கேயோ அடிபடிச்சத என் புருஷனாவது கொலகாரனை மாறாம இருப்பான், தயவு செய்து செய்யுங்க ஐயான்னு. நான் என்ன ஜெபிச்சேன்னு தெரியல. இப்ப அவன் ஒரு பெரிய சபையில ஊழியக்காரனா இருக்கு. பெரிய மாணவர்களே, நிறைய பெற்றோருக்கு பிள்ளைகளை பற்றி அப்படி ஒரு வேதனை. அப்ப இந்த துக்கம் எல்லாம் நமக்கு மரணத்தை உண்டாக்கும். இந்த துக்கத்துக்கு ஒரு பதில் கிடைக்குமானால் அந்த பதில் மரணத்தை உண்டாக்கி. இப்ப நமக்கு ஆண்டவரை பார்த்து நியாயம் செய்யும் கேட்கறது தப்பே இல்லை. ஆண்டவர் தான் நமக்கு நியாயம் செய்யும். சில வேளைகளில் நமக்கு எது நியாயம் எது அநியாயம்னே தெரியாது. எனக்கு தெரிந்த ஒரு பணக்கார குடும்பம், அவங்க குடும்பத்துல ஒரு சொத்து பிரச்சனை, ரெண்டு பேரும் விசுவாசி, ரெண்டு பேரும் வெவ்வேறு சபைக்கு போறவங்க. இந்த ரெண்டு பேருக்கும் அந்த சொத்து கிடைக்கணும்னு
இவருக்காக ஒரு 10 பேர் ஜெபிக்கிறாங்க, அவங்களுக்காக ஒரு 10 பேர் ஜெபிக்கிறாங்க. ரெண்டு பேர் ஜெபத்தையும் கேட்டா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? முடிய பிச்சுக்குன்னு இவங்களும் விடாப்படியா உபவாசம் இருந்து ஜெபிக்கிறாங்க, அவங்களும் விடாப்படியா உபவாசத்து ஜெபிக்கிறாங்க. இவன் நான் ரெண்டு பேர் சொன்னேன், ஒன்னு ஆண்டவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுவார், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற தேவன், ஹி லீட்ஸ் ஜஸ்டிஸ் டு விக்டரி. கவலைப்படாதீங்க. இன்னொன்னு என்ன சொல்லலாம், உங்களில் பலம் உள்ளவர்கள் அநியாயத்தை சகிச்சுக்கொள்ளுங்க. இப்படி நம்ம சொன்னோம்னா காணிக்க தசம பக்கம் வராது, கவர்ல பவர் இருக்க. நான் செபிச்சு வாங்கித்தாரம்னா தான் என்ன இருக்கும், கவர்ல பவர் இருக்கும். அநியாயத்தை சைங்கன்னு சொன்னா கவர்ல என்ன இருக்காது, பவர் இருக்காது. இங்கே ஒரு 10 பேர் உபவாசம் இருந்து செபிக்கணும், அங்கேயும் 10 பேர் உபவாசம் இருந்து செபிக்கிற. ஆண்டவர் யார் ஜெபத்தை கேட்பார்? நியாயத்துக்கு கண்டிப்பாக கர்த்தர் ஜெயம் கொடுக்க பண்ணுவார், அநியாயம் மேற்கொள்ள விட மாட்டார். ஆனால் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்மை துக்கத்துக்குள்ளே கொண்டு போகக்கூடாது. இவைகளெல்லாம் நமக்கு தேவை என்று நம்முடைய பரமபிதா அறிந்திருக்கு. நன்மை குறைபட விட மாட்டார். இன்னொரு துக்கம் இருக்கிறது, தேவனுக்கு ஏற்ற துக்கம். இந்த துக்கத்தினால 7 பெரிய நன்மைகள் இருக்கின்றன, நேரம் வாய்த்தால் பின்னாலே சொல்லுகிறேன். இந்த துக்கம் ஏன் பரிசுத்தவான்களுக்கு இருந்திருக்கிறது என்பதற்கு மாத்திரம் சில வசனங்களை சுட்டி காட்டி கடந்து போக விரும்புகிறேன். ரோமர் 9:1-3 வசனங்களை துரிதமாக வாசித்து கடந்து போவோம். எனக்கு மிகுந்த துக்கமும், எனக்கு மிகுந்த துக்கம். இன்னைக்கு என்ன சொல்றோம், துக்க நாட்கள் முடிந்து போயின, உங்களுக்கு துக்கமே கிடையாது, துக்கமும் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போயிட்டுங்கிறோம். இந்த அப்போஸ்தலனுக்கு துக்கம் போகவே இல்லை. இது ஒரு மிஷினரியுடைய அடையாளம், இது ஒரு அப்போஸ்தலனுடைய அடையாளம். இந்த துக்கம் இல்லாவிட்டால் நம் அப்போஸ்தல ஊழியத்தை சரியாக செய்யவே முடியாது. இன்றைக்கெல்லாம் ஊழியம் என்பது குதூகலம், கொண்டாட்டம், டான்ஸ் போயிடுச்சு. ஆனா பவுல் அப்போஸ்தலர், நான் எப்போதும் ஆடிக்கிட்டே இருக்கிறேன், டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கிறேன், நான் ஸ்டாப்பா 12 hours நான் 12 hours நான் பாடுறேன், 20 hours பாடி நான் ரெக்கார்டு உண்டாக்க போறேன், கின்னஸ் ரெக்கார்ட்ல என் பேர் வரப்போது, 24 hours நான் விடாம பாட போறேன் என்றெல்லாம் பாடின ஒரு ஊழியக்காரன் அல்ல. மிகுந்த துக்கம், ஈடை விடாது வேதனை, காலையில வேதனை, மத்தியான வேதனை, சாயந்தரம் வேதனை, படுக்க போன வேதனை, சாப்பிடும் போது வேதனை, யாத்திரையில வேதனை, ஈடை விடாத கேப்பே இல்லாமல் எனக்கு வேதனை இருக்கிறது. நான் சொல்றது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் நான் சொல்றது உண்மை. இதற்கு பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியா இருக்கு. உண்மையா எனக்கு இப்படி ஒரு வேதனை இருக்கு. என்ன வேதனை தெரியுமா? மாம்சத்தின்படி என் இனத்தாராய் என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த ரட்சிப்பு, இந்த சந்தோஷம், இந்த கிறிஸ்துவில் உள்ள ஆசீர்வாதம் எல்லாம் இல்லாம, கிறிஸ்து இல்லாம இருந்தா எப்படி ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கை இருக்குமோ, அப்படி கிறிஸ்துவை விட்டு நான் சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த விருப்பம் நம்மில எத்தனை பேருக்கு என்றைக்காவது இருந்திருக்கிறது? இன்னைக்கு நமக்கு இருக்கிற விருப்பம்லாம் தாவீதை போல நடனமாடி, இன்றைக்கு அநேகர் தாவீதை போல நடனமாடி, தாவீதை போல நடனமாடி, தாவீதை போலவே ஃபேமிலி எல்லாம் கூட செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிரியமானவர்களே, பவுலை போல கிறிஸ்துவை விட்டு நான் சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புகிறேன், என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த பிரதான அப்போஸ்தலனாகிய இயேசுக்கு அந்த எண்ணம் இருந்தபடியினால் தான் சபிக்கப்பட்ட சிலுவைக்கு போனார். ஒரு சபிக்கப்பட்டவனாக பவுல் ஜீவித்தார். இயேசுவை பின்பற்றி உலகத்தில் அவருக்கு என்ன கிடைத்தது?
சாட்டையினால அடிக்கிறாங்க, நிலாற்றினால அடிக்கிறாங்க, அந்த இயேசு காப்பாற்ற, கல்லறியறாங்க, அந்த இயேசு அவரை காப்பாற்ற, பசி பட்டினி பட்டயம், இயேசு அவரை காப்பாற்ற, மூன்று இரவு பகல் கப்பல் சேதத்துல கிடக்கிறாரு, இயேசு அவரை காப்பாற்ற, நியாயம் எடுபட்டு போகுது, இயேசு அவரை காப்பாற்ற. பிரியமானவர்களே, இந்த இயேசு எனக்கு காப்பாற்றணும், எனக்கு துணி தரணும், என்னை கல்லடிக்கும் சொல்லடிக்கும் காப்பாற்றணும், தப்பு வைக்கணும்லாம் அவர் விரும்பல. ஏன் சனம் சத்தியத்தை அறியணும், ஒரே வைராக்கியம், நான் சபிக்கப்பட்டவன் போல எண்ணப்பட்டாலும் பரவாயில்லை, என் உறவுகள் ரட்சிக்கப்படணும். ஏன் சனம் இயேசுவை அறிகிற அறிவுக்குள்ளாக வரணும், போராடுற, அதற்காக அவருக்கு மிகுந்த துக்கம் இருக்கிறது. ஒரு முறை சீனாவில் ஹட்சன் செயலருடைய ஊழியத்தில் ஒரு மிஷினரியா இருக்கிறார், ஒரு வருடம் முழுவதும் எவ்வளவோ ஊழியம் செய்து பார்க்கிறார், ஊழியத்தில் எந்த விதமான வளர்ச்சியும் இல்லை. பிரியமானவர்களே, ஹட்சன் செயலருக்கு ஒரு தந்தி அனுப்புகிறார், ஐயா நான் என்ன நலமோ செய்து பார்த்துட்டேன், சீனாவில் ஊழியம் வளர மாட்டேங்குது என்று செய்தி அனுப்பினார். ஹட்சன் டெய்லர் ரெண்டே ரெண்டு சொற்களை அவருக்கு பதில் தந்தியாக அனுப்பினார். அந்த ரெண்டு சொற்கள் சுந்தரம் எங்களுக்கு அடிக்கடி சொன்ன சொற்கள், ட்ரை டியர்ஸ். நீ எல்லாம் ட்ரை பண்ணிட்ட, ட்ரை tears, try tears. காலையில் 4 மணிக்கு சபையில் ஜெபம் இருக்கும், கால ஜெபத்தில் சுந்தரையா காத்தறி அழுது ஜெபிப்பா, எழுத்தின்படியே நான் யோசித்திருக்கிறேன், காலில் இப்படி அழுது ஜெபிக்கிறாரு, கர்த்தர் இறங்காம இருப்பாரா, இப்படி அழுற சத்தத்தை கேட்டா தெருவில் போற நாய் கூட இறங்கும், தேவன் இறங்காம இருப்பாரா என்று நான் யோசித்தது. பிரியமானவர்கள், ஈடை விடாத வேதம், ஆத்மா ரட்சிக்கப்படணுமே, என் ஜனம் ரட்சிக்கப்படணுமே, என் உறவுகள் ரட்சிக்கப்படணுமே. பிரியமானவர்கள், பாவ விமோச்சனை வேண்டும் தானே, காசியில் போய் மூழ்கிறாங்க, ராமேஸ்வரத்தில் போய் மூழ்கிறாங்க, என் ஜனம் பாவ விமோச்சனத்தை தேடுது, தங்களுடைய விழாவிலெல்லாம் கம்பிகளை குத்தி கொண்டு நாக்கில் வேலை பாய்த்து கொண்டு என் உறவு காவடியை தூக்குகிறானே, அவன் பைத்தியக்காரனா, அவன் பக்தன் அல்லவா, எப்படியாயிலும் தேவ கோபம் மாறணும், குமாரன் வழியிலே கோபம் கொள்ளாமல், அந்த குமார கடவுள் கோபம் கொள்ள கூடாது, அந்த குமார கடவுள் என் மேல கோபம் கொள்ளாமல் இருக்கும்படிக்கு நான் என்னையே வதைக்கிறேன், ஐயா அவன் இறங்கட்டையா, அவனுடைய பரிசுத்த இரத்தம் திருச்செந்து, திருச்செந்து என்றால் பரிசுத்த இரத்தம் என்று பெயர், அதனாலதான் அந்த பரிசுத்த இரத்த ஊருக்கு தாம்பிலாவிலெல்லாம் கம்பியை குத்தி கொண்டு நாக்கில வேலை பாய்த்து கொண்டு காவடி என்று சொன்னார், சிலுவை என்று அர்த்தம், காவு என்றால் பலி, அடி என்றால் அடிமரம், பலிபீடம் என்று அர்த்தம், காவடி என்றால் நல்ல தமிழிலே பலிபீடம், பலிபீடத்தை தூக்கி கொண்டு என்னுடைய உறவு திருச்செந்தூருக்கு போகிறான், ஐயா குமர கடவுளுடைய ஆசீர்வாதம், ஏன்னா அவன் படிச்ச வேதத்துல சொல்றது வழியிலே குமாரன் கோபம் கொள்ளாமல் இருக்கும்படியாக. பிரியமான, அந்த உறவு ரட்சிக்கப்படணும், அந்த உறவு சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ள வரணும். நம்ம சொந்தக்காரன் இங்கிருந்து உத்தரகாண்டில் போய்
அங்கே தேவனுடைய அருளை பெரும்படியாக போறானே அவனெல்லாம் இறைவனை தேடுகிற பக்திமான் அல்லவா? வழி எதுவே இதில் நடவுகள் என்று சொல்ல நமக்கு ஆள் இல்லையே. பிரியமானவர்களை நீ காவடி தூக்க வேண்டாம்ப்பா, உனக்காக காவடியை தூக்கின ஒருவர் இருக்கிறார், உனக்காக தன்னுடைய சரீரத்தெல்லாம் கிழித்த ஒருவர் இருக்கிறார், அவருடைய அருள் உனக்கு கிடைக்கும் என்று சொல்ல அநாதி இல்லையே. சொன்னால் அவனுக்கு விளங்கலி, அப்பா நீ இறங்க மாட்டீரா, அவனை ரட்சிக்க மாட்டீரா என்று அழுகிற ஒரு அழுகுரல் நமக்கு வேண்டும். அவெல்லாம் பைத்தியக்காரன் இல்ல, பக்தர்கள், பக்த கோடிகள், இறை அருளை நாடுகிறவர்கள், வழி தெரியாம ஏன் தீ மிதிக்கிறான். நான் தீ மிதிக்கிறத பார்த்தாவது, இந்த தீக்கண்டத்தை நான் தூக்கிறத பார்த்தாவது, அந்த எரி நரகத்துக்கு என்ன காப்பாத்தி இருப்பா, அந்த எரி நரகத்துக்கு நான் போக வேண்டாம், அந்த அக்கினியில நான் வேக வேண்டாம், என்ன காப்பாத்தி இருப்பா என்று கதறுகிறானே, அவனுக்கு யார் ரட்சிப்பை சொல்லிக் கொடுப்பது? அந்த எரிகிற அக்கினிக்கு உன்னை காப்பாற்ற ஒரு இறைவன் இருக்கிறார் என்று அவனுக்கு யார் காட்டி கொடுப்பது? எப்படி என்னுடைய உறவுகள் இயேசுவை அறிகிற அறிவுக்குள்ளாக வரும்? என் தேசம் சத்தியத்தை நாடுகிறது. சத்தியவான் எவனுடைய சத்தியத்துக்கு செவி கொடுப்பான்? சத்தியத்தின் சத்தம் என் தேசத்தின் எல்லையையும் துணிக்கும்படியாக எழும்புகிறது. யார் பிரியமானவர்கள், எதனையோடு சொல்றேன், இந்த காலையில் நான் ஜெபிச்சேன், ஆண்டவரே நான் பிரசன்னம் பண்ணிட்டே பாரு, அந்த துக்கம் நிறைந்தவனா என்னை மாற்ற ஆண்டவர், அந்த துக்கம் நிறைந்தவனா என்னை மாற்ற ஆண்டவர், எனக்கு வெளிச்சம் தந்துட்டீர்கள், இந்த வசனத்தை நான் பிரசங்கிக்கிறேன், என்னை எப்படி மாற்றும் என்று சொல்லிட்டு. பிரியமானவர், நம்முடைய தேசம் சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறது. உண்மையான சுதந்திரம் நம்ம தேசத்தை கிடையாது. நம்முடைய ஜனாதிபதியோ, நம்முடைய தலைமை அமைச்சரோ, நம்முடைய முதலமைச்சரோ சுதந்திரமா இந்த தேசத்துல நடக்க முடியாது. குண்டு நுழையாத கூண்டுக்குள்ளதான் இன்னும் அவங்க அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. சுதந்திரமா நின்று கொடியேற்ற முடியாது. என் தேசத்துக்கு சுதந்திரம் வேணும், என் தேசம் இந்த விடுதலை அனுபவிக்கணும். நம்முடைய தேசத்தினுடைய முதல் குடிமகனே சுதந்திரமா வெளியே வர முடியலன்னா பாவம் ஏழை பெண்கள் எப்படி சுதந்திரமா இந்த தேசத்துல நடக்க முடியும்? ஏழை பெண்கள் எப்படி இந்த தேசத்துல சுதந்திரமா நடக்க முடியும்? பிரியமானவர்கள், நம்முடைய தேசம் சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ளாக வர வேண்டும். நம்முடைய உறவுகளுக்காக கதறி ஜெபிக்கிற ஒரு ஜப ஆவி நமக்கு வேண்டும். இந்த தேசத்தை ரட்சிப்புகளை நடத்துறதுக்கு வேற எந்த ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது. ஹட்சன் டெய்லருடைய வார்த்தைகளை சொல்லுகிறேன், ட்ரை டியர்ஸ் குறிப்புகளை சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். 1 Samuel 15:35 சவுல் மரணம் அடையும் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. ஒருவேளை சாமுவேல் சவுலை போய் சந்தித்து அநேக அரசு காரியங்களை, யுத்த காரியங்களை, நிர்வாக காரியங்களை பேசி கொண்டிருந்தது போல பேசவில்லை. வேதத்தில் வாசிப்போம் என்று சொன்னால் பின்னாலே சாமுவேல் சவுலும் சந்தித்திருக்கிறார். ஒரு இணக்கமான, நட்பு நிறைந்த, ஆக்கப்பூர்வமான ஒரு சந்திப்பு இருந்தது. சவுல் சாமுவேல் ஒருவரை ஒருவர், சவுல் மரணம் அடையும் மட்டுமாக சந்திக்கவில்லை. வாசியுங்கள், இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜா வாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். சாமுவேல் சவுலுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான், போய் பேசல, மீட் பண்ணல. ஆனா ஒரு வழி விலகி விட்டான். ஒரு பெரிய தலைவன், ஒரு பெரிய ராஜா, அபிஷேகம் பண்ணப்பட்டவன், வழி விலகி விட்டான் என்ற உடனே சாமுவேலுக்கு ஒரு பெரிய துக்கம். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்துல இந்த துக்கம் வேணும்.
ஒருவேளை சவுல் வலி விலகி போகலாம், அந்த அபிஷேகத்தை காத்துக்கொள்ளாமல் விடலாம். பிரியமானவர்களே, சாமுவேல் இன்னொரு தலைவனை தேடல, சவுலை பற்றி தூற்றி தெரியல, கேலி பரியாசம் பண்ணல. சாமுவேல் ஒருவேளை பழைய ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, சாமுவே சவுலுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். ஐயோ இப்படி ஆயிடுச்சு, ஐயோ இப்படி ஆயிட்டானே, அலை போட்டு விலகிட்டானே, அபிஷேகத்தை கெடுத்துட்டானே, இவனை ராஜா வாக்கியம் நிமித்த ஆண்டவர் மனஸ்தாபப்படுற அப்பா இறங்கும். இதுல ஆழமாக ஒன்று நினைத்தேன், என்ன ஜெபிச்சிருப்பான். இப்ப சாமுவேல் பெரிய தீர்க்க தரிசி, சாமுவேலுக்கு தெரியுது ராஜா சவுல தேவன் சவுல அடிக்க போறாரு. ஏன்னா தேவன் சவுல ராஜா வாக்கியது நிமித்தம் மனஸ்தாபப்படுற பெரிய ரகசியம் இருக்குது. தேவன் சவுலை ராஜா வாக்கியம் நிமித்தம் தேவன் மனஸ்தாபப்படுகிறார் என்று சாமுவேலுக்கு தெரிகிறது. சாமுவேல் ஒரு தீர்க்க தரிசி. இப்ப சாமுவேல் அது நிமித்தம் துக்கப்படுறான். என்ன துக்கப்படுறான்? ஆண்டவரே அவன் அடிச்சிடாது, இறங்குங்கப்பா. அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க, அந்த ரகசியத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ள முடியும். வாசியுங்க. சவுல் மரணம் அடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை, அவனை கண்டு பேசவில்லை. இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜா வாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டதன் நிமித்தம், கர்த்தர் மனஸ்தாபப்பட்டதன் நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்து, சாமுவேல் சவுலுக்காக துக்கித்துக் கொண்டிருந்த அப்படின்னு என்னங்க அர்த்தம்? எத்தனை பேர் முன்பாக கவனித்திருக்கீங்களோ தெரியும், தேவன் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் இவன் வேணும் வேணும் சவுலுக்கு வேணும் என்று யோசித்திருந்தால் இவன் துக்கப்பட்டிருக்க மாட்டான். ஆனா இவன் துக்கப்படுறான். யாருக்காக? சவுலுக்காக. ஏன் துக்கப்படுறான்? கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம். கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் ஏன் துக்கப்படுறான்? கர்த்தர் மனஸ்தாபப்பட்டா சவுலுக்கு அது கெடுதி, அந்த கெடுதி சவுலுக்கு வந்துடக்கூடாது. யா ஒரு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் ஐயா, இன்றைக்கு ஒருவன் விழுகிறதை கண்டு, ஒரு ஊழியன் விழுகிறதை கண்டு மகிழுகிற ஆயிரம் ஆயிரமான போலிக்கள் நிரம்பி இருக்கிற அந்த காலத்தில், கலங்கின குட்டைகளை மீன் பிடிக்க முடியுமா என்று எங்களையும் மீன் பிடிக்கத்தான் கர்த்தர் அழைத்தார் என்று மீனவ கூட்டம் எழும்பி இருக்கிற அந்த காலத்தில், ஒரு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் வழி விலகி போன ஒரு தலைவன், அபிஷேகத்திலிருந்து விலகினவன், கர்த்தர் அவன் மேல் மனஸ்தாபப்படுகிறாரே என்று அவன் நிமித்தமாய் துக்கப்பட்டான். எத்தனை நாட்கள் துக்கப்பட்டான் தெரியுமா? ஆண்டவரே இறங்கி வந்தப்பா, நீ சவுலுக்காக துக்கப்பட்டது போதும், போய் இன்னொரு அபிஷேகம் பண்ணு என்று அவரே அவனை நடத்தி மட்டுமாக சவுலுக்காக துக்கப்பட்டான். அவன் எவ்வளவு சவுலுக்காக ஜெபித்திருப்பான் என்றார் இன்னொரு முறை எசேக்கியேல் என் தேவன் சொல்லுகிறார், சாமுவேலே வந்து ஜெபிச்சாலும் நான் காக்க மாட்டேன்னு சொல்ற அந்த அளவுக்கு துக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரன், ஒரு தீர்க்க தரிசி. பிரியமானவர்கள், அதனால்தான் எரேமியாவிலே நான் இப்படியாக வாசிக்கிறோம். எரேமியா பிரியமானவர்களே 9:1-2 வாசிப்ப. ஆ, என் தலை தண்ணீரும், என் தலை தண்ணீரும், என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால், கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும், நலமாயிருக்கும். ஆண்டவரே அப்படியே ஜெபிச்சு ஜெபிச்சு வேர்த்து தலையெல்லாம் தண்ணீர் வேர்வை கொட்டுது. என் தலை தண்ணீரும், என் கண்கள் கண்ணீரும், கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலையுன்னு கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். ஐயோ, பாவத்துல சாபத்துல அக்கிரமத்துல என் குமாரத்தி கொலை உண்ண கொடுத்திருக்கிற என் பிள்ளைகள் நரகத்துக்கு போக போகுது, என்னுடைய நரகத்துக்கு போக போறாங்க, இரவும் பகலும் அழனும். எனக்கு அந்த ஜபாவி இல்ல. இன்னைக்கெல்லாம் எங்களுக்குள்ள டான்ஸ் ஆடுற ஆவி வந்துடுச்சு,
லாஃபிங் ஸ்பிரிட் வந்துடுச்சு, ஹா 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 என்று சிரிக்கிற ஒரு ஆவி சபைக்குள்ளே வந்து விட்டது. என்னால இரவும் பகலும் அழ முடியல. தெருக்களின் முனையிலே மூர்ச்சித்து விழுகிறவனுடைய பிள்ளைகள் நிமித்தம் நதி அளவு கண்ணீர் விடு என்று வேதம் சொல்லுது. அந்த கண்ணீரின் ஜவாபி போயிடுச்சு. நடு ஜாமத்திலே எழுந்துரு, கண்ணீர் விடு என்று சொல்லி இருக்குது. அந்த ஜவாபி போயிடுச்சு. அதனால யார் காலிலே விழணும் இல்லை. இரண்டாம் வசனத்துல எரேமியா சொல்லுகிறார், ஆ வனாந்திரத்தில் வழிபோக்கரின் தாவரம் எனக்கு இருந்தால் நலமாயிருக்கும், அப்பொழுது நான் என் ஜனத்தை விட்டு அவர்களிடத்தில் இராதபடிக்கு போய்விடுவேன். என் ஜனத்தை விட்டு இராதபடிக்கு போய்விடுவேன். சவுல போய் நான் பார்க்கல, சவுல் கால விழல, சவுல்கிட்ட போய் பேசல, சவுலுடைய அரசு மேன்மையை நான் அனுபவிக்கல. என் ஜனத்தில் இராதபடிக்கு நான் போய்விடுவேன். அவர்கள் எல்லாரும் விபச்சாரரும் துரோகிகளின் கூட்டமுமா இருக்கிறார்கள். அந்த கூட்டத்தோடு கூட்டமாக நான் இருக்க முடியாது. ஆனா அந்த கூட்டத்துக்காக அழுகிற ஒரு ஜீவி எனக்கு வேணும். பிரியமான அந்த கூட்டத்தோடு கூட்டமாக இருக்க வேண்டும் என்றல்ல, சவுலோடு கூட கைகோர்த்து கொண்டிருக்க வேண்டும் என்றல்ல. இன்றைக்கு சவுலோடு கைகோர்த்துக் கொள்வார், வெளியே சவுலை கேலி பரியாசம் பண்ணுவார். என்றைக்கு சவுல் ஒளிவான், என்றைக்கு அந்த நாற்காலியை நாம் எடுக்கலாம் என்று சுற்றி திரிவார். என்றைக்கு சவுலுடைய கூட்டம் கலையும், அதுல ஒரு 10 ஓலையை நம்ம பீத்து கொண்டு போகலாமா என்று ஒருவேளை நாக்கை தொங்க விட்டு காத்து கொண்டிருப்பார். சாமுவேல் சவுலோடு கூட கைகோத்து நிற்கவில்லை, சவுலுக்காக துக்கப்படுகிறான். மக்களோடு கூட இருக்க விரும்பவில்லை, எங்கேயாவது தனியா ஓடி போன அந்த மக்களோடு கூட இருக்க விரும்பவில்லை. ஆனால் அந்த ஜனத்துக்காக, கொலை உண்ண கொடுக்கப்பட்ட அந்த ஜனத்துக்காக இரவும் பகலாட விரும்புகிறார், மக்களுடைய ரட்சிப்புக்காக, வழி விலகுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. இன்றைக்கு அவர்களுக்கு எந்தவித ஆபத்தும் இல்லாமல் இருக்கலாம். இயேசு எருசலேமுக்காக கண்ணீர் விடும்போது எருசலேமை சுற்றி பாளையம் இல்லை, எருசலேமிலே பசி கிடையாது, பட்டினி கிடையாது, பஞ்சம் கிடையாது, யுத்தம் கிடையாது. எருசலேம் ஸ்திரமாக இருக்கும்போது எருசலேமுக்கு இப்படி ஒரு அழிவு வருகிறதே என்று எண்ணி இயேசு எருசலேமுக்காக கண்ணீர் விட்டார். பிரியமானவர்களே, எஸ்ரா 9:5 வசனத்திலே வாசிக்கிறோம், அந்திபலி நேரத்திலே நான் துக்கத்தோடு எழுந்து கிழித்து கொண்ட வஸ்திரத்தோடும் சால்வையோடும் முழங்காற்படிகிட்டு என் கைகளை என் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக விரித்து, அந்த 15 வசனம் மட்டுமா அவன் ஜபத்தை படிக்கிறான், அழுது சொல்லிக்கிறான், சட்டையை கிழிச்சுக்கிட்டான். கர்த்தருடைய ஜனம் பாவத்தில் இருக்கிறார்களே, ரட்சிக்கப்படாத என்னுடைய ஜனம் ரட்சிக்கப்படணும்னு ஒரு அழுக, ரட்சிக்கப்பட்ட என்னுடைய ஜனம் விபச்சாரத்திலிருந்து, வேசித்தனத்திலிருந்து, வழி விலகுகிற செய்கையிலிருந்து எப்படியாயிலும் கர்த்தருடைய பக்கத்திலே திரும்பணுமே என்ற ஒரு வேதனை. 3 நெகேமியா 1:3 வசனத்திலே நெகேமியாவை குறித்து வாசிக்க, அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்தில் மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள், எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது, நான் உட்கார்ந்து அழுது, சில நாளாய் துக்கித்து, உபவாசித்து, மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. இப்படி ஒரு பரிசுத்தவான் பழைய ஏற்பாட்டிலே இருந்திருக்கிறார். எருசலேம் நகரம் இடிபட்டு கிடக்கிறது, அதனுடைய மதில்கள் சுட்டரிக்கப்பட்டிருக்கின்றன. இதை பார்த்தவன் அவனுக்கு ஒரு பெரிய வேதனை. இந்த வேதனை தான்
எருசலேம் அலங்கம் எழும்புவதற்கு காரணமாக இருந்தது. பாழான தேசம் திரும்ப எடுப்பித்து கட்டப்படுவதற்கு காரணமாக இருந்தது. இன்றைக்கு வழக்கமான ஒரு வேத பாடமாக இந்த வேதனை எனக்கும் உங்களுக்கும் திருச்சபையும் பற்றி பிடிக்க வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தோடு, எனக்கு அந்த ஆதங்கம் அல்ல, எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரின் ஆதங்கத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை மதிலடைந்த பட்டணமாக இருக்கு. வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையே மதில் கிடையாது. அவங்க அடைக்கப்பட்ட தோட்டமா இல்லை, மறைவு கட்டப்பட்ட நீரூற்றா இல்லை, முத்திரிக்கப்பட்ட கிணறாக இல்லை. இன்றைக்கு ஊழியங்கள் அடைக்கப்பட்ட தோட்டமாக இல்லை. யார் வேண்டுமானாலும் வரலாம், யார் வேண்டுமானாலும் பேசலாம், யார் வேண்டுமானாலும் தீர்க்க தரிசனம் சொல்லலாம், யார் வேண்டுமானாலும் அபிஷேகத்துக்குள்ளே நடத்தலாம், என்ன உபதேசத்தை வேண்டுமானாலும் பிரசங்கிக்கலாம். இன்றைக்கு சபைகள் அடைக்கப்பட்ட தோட்டமாக இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் அடைக்கப்பட்ட தோட்டமாக இல்லை, நம்முடைய வாலிப பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் அடைக்கப்பட்ட தோட்டமாக இல்லை, மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாக இல்லை, அவங்க வாழ்க்கையெல்லாம் முத்திரிக்கப்பட்ட கிணறாக இல்லை. இந்த வசனங்கள்ல இன்றைக்கு பிரசங்கமும் இல்லை. சபைகளில் எண்ணிக்கை இருக்கலாம், நல்ல இருக்கைகள் இருக்கலாம், அலங்கார விளக்குகள் இருக்கலாம், பாட்டு பாடும்போது டிஸ்கோ லைட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கலாம், அப்படியே ஸ்மோக் வரலாம், லைட் பிளாஷ் பண்ணலாம், நல்ல ஏர் கண்டிஷன் இருக்கலாம், நவீன வசதிகள் இருக்கலாம், ஆராதனைக்கு போகும்போதே நல்ல காஃபி கொடுக்கலாம், ஆராதனை முடிந்த உடனே நல்ல சாப்பாடு இருக்கலாம், ஆனால் வாழ்க்கை பாழடைந்து கிடக்கிறது. ஊழியர்கள், ஊழியர்களுடைய வாழ்க்கை, ஒரு சபையினுடைய மூத்த போதகர் அவருடைய மனைவியால் அவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த பெண் வேறொரு அந்த ஊழியக்காரமா வேறொரு சபைக்கு போகிறார். குறை சொல்ல வேண்டாம், அழுது செபிக்கிற ஒரு ஜப ஆகி வேண்டாம். குடும்பங்கள் பாழாய் கிடக்கின்றன. அன்றைக்கு ஒருவன் எருசலேம் பாழாய் கிடக்குது, அதனுடைய மதில்கள் சுட்டரிக்கப்பட்டிருக்கின்றன, அதனுடைய அரண்மனைகள் சுட்டரிக்கப்பட்டிருக்கின்றன என்ற உடனே அழுது துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி கெஞ்சினான். பிரியமானவர்கள், முதலாவது ரட்சிக்கப்படாத நம்முடைய உறவுகளுக்காக உள்ள ஒரு கண்ணீர், இரண்டாவது அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் வழி விலகுகிறார்களே என்ற ஒரு கண்ணீர், மூன்றாவது தனிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவ குடும்ப வாழ்க்கை, தலைவர்களுடைய வாழ்க்கையில சீரழிவு இருக்கிறதே என்று அறியும் போது கேள்வி பரியாசம் பண்ணியவர்கள் அதை கேட்டபோது நான் என்ன செய்து எனக்குள்ள என்ன ரியாக்ஷன் வந்தது, எனக்கு அது வேண்டும், பிரசங்கிக்கிற எனக்கு அது வேண்டும். பெரியமானவர், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. சபைக்குள்ளாக 1 கொரிந்தியர் 5:1-2 இப்படியாக வாசிக்கு, உங்களுக்குள்ளே விபசாரம் உண்டு என்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது. சபைக்குள்ள யாரோ ஒரு குடும்பம் இல்ல, யாரோ ஒரு வாலிப பெண் இல்ல, திருமணமான ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு பாவத்துக்குள்ள போல எல்லா சபையில் குறைந்த சபையில் நடந்திருக்கு. அந்த சபையில் ஒரு விபச்சாரம் இருந்தது, எல்லா சபைகளிலேயும் பிள்ளைகள் நம்ம சபையிலும் இருக்கும், நீ ஊழியம் செய்கிற சபையிலையும் குறைகள் இருக்கும். உங்க சபையில உபச்சாரம் உண்டு என்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட ஒரு பாவம் சபையில வரும்போது
அதை குறித்த ஒரு பெரிய துக்கம் வேண்டும். இன்றைக்கு அநேக சபைகளிலே இப்படி ஒருவன் துணிகரமாக ஒரு பாவத்தில் இருக்கிறான் என்றால் அவனோடு கூட சேர்ந்து ஜால்ரா போடுற கூட்டம் தான் அதிகமா இருக்கு. அவனை நம்மை விட்டு விலக்கி வைப்பது தள்ளி விடுவதற்காக அல்ல, ரட்சிப்பதற்காக. சாத்தான் கையில் அவனை ஒப்பு கொடுத்து ஜெபிப்பது அவன் அழிந்து போவதற்காக அல்ல, அந்த அடியாகில் அவனை ரட்சிக்கட்டுமே என்பதற்காக. பிரியமானவர்கள், ரட்சிக்கப்படாத நம்முடைய ஜனத்தை குறித்த ஒரு வேதனை. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் வழி விலகிறார்களே என்ற வேதனை. ஆவிக்குரிய வாழ்க்கை பாழாய் கிடக்கிறதே என்ற வேதனை. சபைக்குள்ளே ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே துணிகர பாவம் காணப்படுமானா, அந்த பாவம் செய்கிற ஆத்மா நிச்சயமாக நரகத்துக்கு போகுமே என்று அறிந்திருக்கும் போது ஒரு துக்கம் வேண்டாமா, பெரும் விபச்சாரம் வேண்டாம். பொய் சொல்றாங்க, கள்ளக்கணக்கு எழுதுறாங்க, துணிகரமாக பாவத்தை செய்கிறார், ஒரு பெரிய துக்கம் வேண்டும். அவர்களோடு கூட சேர வேண்டும் என்றால் சில வேளைகளிலே சாமுவேல் சவுலோடு அதற்கு பிறகு சந்தித்து பேசவில்லை. சந்தித்து பேசவில்லை என்றால் பேசவே இல்லை என்று அர்த்தம் அல்ல. சவுலுடைய காரியம் வேறு விதமாக இருந்தது. எல்லாவற்றையும் ஒரு காலகட்டத்தில் சாமுவேலை கேட்டு செய்தான். சாமுவேலை கேட்டு யுத்தத்துக்கு போனான். சாமுவேலை கேட்டு தீர்மானங்களை எடுத்தான். சாமுவேலை கேட்டு நிர்வாகத்தை நடத்தினான். இன்னைக்கு அவன் சாமுவேலுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய நிலையிலே இல்லை. தனக்கு எது சரியாக தோன்றுகிறதோ அதை செய்ய ஆரம்பித்து விட்டான். நம்ம சபையில் அப்படி இருப்பாங்க. ஒரு காலத்தில் உங்களை கேட்டு எல்லாம் செய்திருப்பார். ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய அபிஷேகத்தை, உங்களுடைய நடத்துதலை, உங்களுடைய நடத்திப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் போய்விடலாம். ஒருவேளை உங்களால அவர்களோடு கூட பேச முடியாது, போக்குவரத்துமா இருக்க முடியாது, முன்பு போல சகஜமா இருக்க முடியாது, முன்பு போல ஆலோசனை சொல்ல முடியாது. அவங்களுக்காக ஒரு துக்கம் வேணும். அவங்களை ரட்சித்தது நிமித்தமா இயேசு ஒருவேளை மனஸ்தாபப்படலாம். ஆனா இயேசுட்டவே மன்றாடும் இறங்கும் அப்பா வழி விலகிற நிமித்தம். இங்கே பார்க்கிறோம் துணிகரமான பாவத்தில் இருக்கிறவர் நிமித்தம். சவுல் அப்படி துணிகரமான பாவம் செய்யலாம். சாமுவேலுடைய அபிஷேகத்தை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை, சாமுவேலுடைய நடத்திப்பை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை, சாமுவேலுடைய தலைமைத்துவத்தை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. தன்னுடைய டிசிஷன் படி எனக்கு இது சரியா தெரியுது, எனக்கு சரியா தெரிற மாதிரி நான் செய்வேன், நான் சாமியால் சொன்னபடிதான் செய்யணும்னு இல்லை. எனக்கு அறிவு இருக்கு, எனக்கு ஆலோசனை இருக்கு, எனக்கு கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கு, நான் தீர்க்க தரிசிகளில் ஒருவனாக எண்ணப்படுகிறேன். அந்த கிழவன் சொல்லி அவன் கிழவன் சொல்றபடிதான் நான் செய்யணுமா? நானும் தீர்க்க தரிசியில் ஒருவன் தானே. எனக்கு இந்த ஆலோசனை இருக்கிறார்கள், எனக்கு இந்த சுய புத்தி இருக்குது. அந்த சாமியலுடைய நடத்திப்பை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவ்வளவுதான், அவன் கொலை செய்யல, விபச்சாரம் செய்யல, வேசித்தனம் செய்யல, திருடல, பொய் சொல்லல. சாமியலுக்கு ரொம்ப துக்கமா இருக்கு. இது வரைக்கும் எல்லாம் என்ன கேட்டு கேட்டு செய்தான், இன்னைக்கு என்னுடைய நடத்திப்பை விட்டு விலகி போய்விட்டான். இன்னைக்கு என்னுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்ள அவனுக்கு மனம் இல்லை. நான் யுத்தத்துக்கு போ என்றால் போனான், போகாது என்றால் போகவில்லை. நான் பலி செலுத்து என்றால் செலுத்தினான், நான் வறுமுறை வெயிட் பண்ண என்றால் வெயிட் பண்ணினான். இன்றைக்கு என்ன எல்லாமே அவன் தீர்மானிக்க ஆரம்பித்து விட்டான். சரி, நான் இனி அவனை பார்த்து பேச மாட்டேன், என்ன அவன் ஒதுக்கிட்டா நான் ஒதுங்கிக்கிறேன். பிரியமானவளே, கர்த்தர்
கர்த்தர் சொல்லுகிற ஜெப சாமுவேல அவன் ஒன்ன ஒதுக்கல, அவன் என்ன ஒதுக்கிட்டான், விடு. இன்னொன்று, சபையிலே உள்ள பாவம் துணிகரமான பாவத்தில் இருக்கிறவன், வழி விலகுறது வேற, துணிகரமான பாவத்தில், துணிகரமான விபச்சாரம், துணிகரமா பொய் பொய் சொல்லுகிற அனைவரும் இரண்டாம் மரணமாக அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல்ல பங்கடைவார்கள். ஆனா பொய் சொல்றான் என்று குற்றம் சாட்டுகிறதுல, ஐயோ ஆண்டவர் ரட்சிக்கணுமே, ஆண்டவர் இறங்கணுமே. இவனெல்லாம் சபையில துக்கப்பட்டது, பின்பு அவனுக்கு ரட்சிப்புக்கு ஏதுவாக மாறிங்க. பவுல் சொல்ற அவனை சேர்த்துக் கொள்ளுங்கிறார். இந்த பரிசுத்தாவியினுடைய கிரியை நமக்குள்ள வேண்டுமானா, அவங்க எல்லாம் மோசம், இவங்க எல்லாம் மோசம், அவா மோசம், இவா மோசம் என்று பேசி திரிகிற ஒரு கெட்ட சுபாவம் நமக்குள்ள இருக்குமே ஒழிய, அவங்க ரட்சிப்புக்காக அழுது ஜெபித்து மன்ற அந்த ரட்சிப்பை பார்த்து ஒரு சுபாவம், அந்த துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்னும் ஒன்றை சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். எனக்காக ஜெபிங்க, உங்களுக்காக ஜெபிங்க, உங்களுக்கு தெரிந்த ஊழியர்களுக்காக ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த பவுலுக்கு இருந்த அந்த துக்கம், இயேசுவுக்கு இருந்த அந்த துக்கம், எரேமியாவுக்கு இருந்த அந்த துக்கம், எஸ்ரா நெகேமியாவுக்கு இருந்த அந்த துக்கம் சபை கட்டுகிற எனக்கையா, எஸ்ராவை போல ஆசாரியனாய் இருக்கிற எனக்கு, பவுலை போல இயேசுவை பின்பற்ற விரும்புகிற எனக்கு அந்த துக்கத்தின் ஆவியை தார். அப்படி துக்கப்பட வேண்டியது அவசியமானதா? அப்படி துக்கப்படுகிற நாம் பாக்கியவான்களாயிருப்போம். இன்றைக்கு அந்த துக்கத்தின் ஆவிக்காக ஜெபிக்க போகிறோம். ஒரே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டி ஜெபத்துக்கு கடந்து போவோம். தானியேல் 10:1 எப்படியாக சொல்லுகிறது, பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அரசாண்ட முதலாம் வருஷத்திலே பெல்சாத்ரா என்று எண்ணப்பட்ட தானியேலுக்கு ஒரு காரியம் வெளியாக்கப்பட்டது. அந்த காரியம் சத்தியமும் நீடிய யுத்தத்துக்கு அடுத்ததுமாய் இருந்தது. அந்த காரியத்தை அவன் கவனித்து, அந்த காரியத்தை அவன் கவனித்து தரிசனத்தின் பொருளை அறிந்து கொண்டான், தரிசனத்தின் பொருளை அறிந்து கொண்டான். அந்த நாட்களில் தானியேலாகிய நான் 3 முழுவதும் துக்கித்துக் கொண்டிருந்தேன், துக்கித்துக் கொண்டிருந்தேன். பின்னால வாஸ்து பார்ப்பீங்கன்னா 11 ஒரு நெடிய யுத்தத்தை பற்றி சொல்லப்பட்டு, ஒரு காரியம் தானியேலுக்கு வெளிப்பாடு. நமக்கு தெரிஞ்ச உலகம் முடிய போகுது, பல சம்பவங்களை குறித்து கேள்விப்படுறோம். ஈராக்ல கிட்டத்தட்ட 1,500,000 கிறிஸ்தவர்கள் ஒரே இரவிலே நாடு கடத்தப்பட்டிருக்கிறார். எத்தனை பேர் மரித்தார்கள் என்று தெரியாது. கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் வசனத்தில் வேறுபாடுகள் இருக்கிறார். கிறிஸ்தவர்கள் என்றதினாலே 1,500,000 பேர் ஒரே இரவிலே வீட்டை உடையை உடைமைகளை இழந்து அகதிகளாக ஓடி இருக்கிறார்கள். பிரியமானவர்கள், வரப்போகிற நாட்களின் கொடுமையை நினைக்கும் போது நம்முடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எப்படிப்பட்ட ஒரு எதிர்காலத்தை சந்திக்க போகிறார்கள்? பாவம் பெருகிவிட்டது. சமீபத்தில் ஜெர்மன் தேசத்திலிருந்து வந்த ஒரு ஊழியக்காரரை சந்தித்து, ஐரோப்பிய ஐக்கிய நாட்டிலே ஓரின சேர்க்கையை குற்றமாக சொல்லுகிறது குற்றம், ஓரின சேர்க்கையை குற்றமாக சொல்லுகிறது குற்றம். இன்றைக்கு ஐரோப்பிய தேசத்தின் சட்டத்தின்படி வேதத்தில் உள்ள ஒரு பகுதியை சொல்ல முடியாது. ஆண் ஆணோடும் பெண் பெண்ணோடும் அவலட்சணமானதை நடப்பிக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது.
சட்டப்படி அது குற்றம். ஆண் ஆணோடும் பெண் பெண்ணோடும் உறவு கொள்வதை அவலட்சணம் என்று சொல்லுகிறது குற்றம். அந்த வசனத்தை சொல்லுகிறது குற்றம். உனக்கு அப்படி இருக்க இஷ்டம் இல்லைன்னா விட்டுரு, நீ எப்படி இருக்கணுமோ இரு. ஆனா அப்படி இருக்கிறவங்களும் மனிதர்கள், அவங்களை நீ குற்றப்படுத்தக்கூடாது. அதை குறைவாக அவலட்சணம் என்று சொல்லக்கூடாது. அப்படியெல்லாம் வேதத்தின் ஒரு வசனத்தை என்னால பிரசங்கிக்க முடியாது. ஐரோப்பா, அந்த ஐரோப்பா ஜெர்மன் தேசத்திலிருந்து அந்த ஊழியக்காரர் சொல்லுகிற அந்த வசனத்தை சட்டப்படி நாங்கள் பிரசங்கிக்க முடியாது. இனி வருகிற காலத்தை குறித்து அது நமக்கு வெளிப்பட்டு கிடைக்கும் போது நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஒரு கொடியான நாளை சந்திக்க வேண்டும். ஐயா இறங்க மாட்டீரா, ஐயா இறங்க மாட்டீரா என்ற ஒரு துக்கம் நம்மை பிடிக்க வேண்டும். பிரியமானவர், இன்றைக்கு அதற்காக நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போறது அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக அல்ல, நம்முடைய உறவுகளுக்காக. எனக்கு அந்த துக்கத்தின் ஆவி வேணும், எனக்கு அந்த அழுது ஜெபிக்கிற ஒரு ஜெப ஜீவியம் வேண்டும். எஸ்ராவை போல இதெல்லாம் கேட்கும்போது என் வஸ்திரத்தை குளிக்கிற ஒரு ஜெப, ஒரு ஜெப ஆவி, ஒரு வைராக்கியம். எல்லாத்தையும் வேத புத்தகம் இருக்கு, தயவுசெய்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. அதை வாசித்து செபிக்க போறோம். 2 Corinthians 7:10-11 திரும்ப வாசிப்போம். தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடம் இல்லாமல் ரட்சிப்பு கேதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. பாருங்க, நீங்கள் தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்ததுண்டே, தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்ததுண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையை, அது எவ்வளவு ஜாக்கிரதையை உண்டாக்கும் தெரியுமா? இந்த தேவனுக்கு ஏற்ற துக்கம் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, நம்முடைய சபையில இந்த தேவனுக்கு துக்கம் உண்டாகுமானா அது அவ்வளவு ஜாக்கிரதையை கொடுக்கும், அது அவ்வளவு ஜாக்கிரதையை கொடுக்கும். ஜாக்கிரதையா இருப்ப, கேர்ஃபுல்லா என்ன வாங்கணும், என்ன வாங்கக்கூடாது, என்ன டிவி ப்ரோக்ராம் பார்க்கணும் பார்க்கக்கூடாது, என்ன உடுத்தணும் என்ன உடுத்தக்கூடாது, என்ன மீட்டிங் போகணும் எந்த மீட்டிங் போகக்கூடாது, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, அவ்வளவு ஜாக்கிரதையை உண்டாக்கும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஜாக்கிரதை இல்லாததற்கு காரணம் இந்த தேவனுக்கு ஏற்ற துக்கம் இல்லாததினால். அப்ப தேவனுக்கு ஏற்ற துக்கத்தினால் உள்ள முதலாவது நன்மை எவ்வளவு ஜாக்கிரதை உண்டாக்கும் தெரியுமா? இரண்டாவதாக, குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும், குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லு. நீ சொல்ற சரிதான், டேடி நீங்க சொல்ற சரிதான், ஆமா நீங்க சொல்ற சரிதான். பிரியமானவர்கள், 7 காரியங்கள் உண்டு. மா பாதகம் என்று ஒரு காரியம் உண்டு, பாவம் என்று உண்டு, மீறுதல் உண்டு, அக்கிரமம் உண்டு, பிழை உண்டு, குற்றம் உண்டு. சின்ன குற்றம் தான். இந்த தேவனுக்கு ஹூரி சனகல்ல பதீனகரம் புரியின மர பஷனகரம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த தேவனுக்கு ஏற்ற ஒரு துக்கம் வந்துச்சுன்னா, பிந்தி பண்ண என்ன இல்லப்பா, தப்பு பிந்தி போடக்கூடாதுப்பா, குற்றம் தீர நீ சொல்ற நியாயம் தான். இதெல்லாம் என்ன தப்பு இருக்கு என்ன டேடி, இதெல்லாம் ஒரு பெரிய தப்பா? ஏன் பிள்ளை அப்படி கேட்கறான் தெரியுமா? ஏன் மகா அப்படி கேட்கறா தெரியுமா? நியாயத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. இதெல்லாம் ஒரு பெரிய பாவமா? பாவம் தீர அல்ல, குற்றம் தீர நியாயத்தை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு சுபாவம் எப்ப வருமா? தேவனுக்கேற்ற ஒரு துக்கம் இருந்தா. நீ ஊழியக்காரனுக்கு இந்த துக்கம் கிடையாது.
விசுவாசிகளுக்கு அந்த துக்கம் கிடையாது. நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த தேவன் கேட்ட துக்கம் கிடையாது. போங்க டாடி, அவனுக்கு வேற வழியா, இந்த பாசுக்கு வேற வேலையா, எப்ப வேற பிந்தி வராது, பிந்தி வராது. இதுலாம் என்ன தப்பு இருக்குது? என்ன இது பெரிய பாவம்? ஆண்டு நான் அடிச்சு கிழிச்சிட்டு வரா. ஆண்டு ஒரு அன்புள்ளவர்தான். ஏன் குற்றம் தீர நியாயம் சொல்லுதல் நமக்கு ஆங்கிலத்துல கிளென்சிங். மூன்றாவதாக, இது தேவனுக்கு ஏற்ற துக்கம் என்ன செய்கிறது? எவ்வளவு வெறுப்பையும், வெறுப்பு பாவத்தை நினைச்ச வெறுப்பு, லௌகீகத்தை நினைச்ச வெறுப்பு, உலக ஆஸ்தியை நினைச்ச வெறுப்பு. இன்னைக்கு உலக ஆஸ்தியை நினைச்சு வெறுக்கிறவங்க இல்லை, பண ஆசை எல்லாத்தையுமே வேறுங்கிறத புரிஞ்சுக்கிறவங்க இல்லை, பண ஆசையின் மேல ஒரு வெறுப்பு இல்லை, இன்னும் வேணும், இன்னும் வேணும், சொத்து வேணும், சுகம் வேணும். அரை அடி நேரம், செத்த நாய கூட அதில் அடக்கம் பண்ண முடியும். அரை அடி நேரம் அந்த நிலத்துக்காக வெட்டிக்கிறவங்க, கொத்திக்கிறவங்க இருக்காங்க. ஏன் வெறுப்பு இல்லை? உலக வேஷத்தை பார்த்து ஏன் வெறுப்பு இல்லை? அவங்களை பார்த்து நாம நம்ம அலங்கரிக்கிறோம், எப்படி அதை பார்த்த வெறுப்பா இல்லை? இன்றைக்கு உலகத்தார் செய்கிற தவறு கொஞ்சம் என்று சொல்ற அளவுக்கு ஊழியக்காரங்க கம்பந்தொட்டியில் காஞ்சன்மாடு விழுந்த மாதிரி விழுந்து விட்டு இருக்காங்களே. இதெல்லாம் தேவனுடைய ஊழியர்கள் என்று சொல்ல முடியும். இந்த தேவனுக்கு ஏற்ற துக்கம் உலகத்துல, உலக சிநேகத்துல, பாவத்துல, அசுத்தத்துல, ஐஸ்வர்யத்தின் மயக்கத்துல ஒரு வெறுப்பு உண்டா. உலக அலங்காரத்தை பார்க்கும்போது வெறுப்பா இருக்கும். சீ சீ, எப்படி ஒரு மனித கழுவை பார்த்தா சீ. இன்னைக்கு நிறைய பேர் சீ எடுத்து கழுத்துல காதுல பூசிக்கிறாங்க, வெறுப்பு இல்லை. பிரியமானவர்கள், அதற்கெல்லாம் காரணம் இந்த தேவனுக்கேற்ற துக்கம் இல்லாததுனால நமக்குள்ள ஒரு வெறுப்பு. நான்காவது வாசியுங்க. எவ்வளவு பயத்தையும், எவ்வளவு பயம், ஒரு ஃபியர், ரெவரன்ஸ், ஜெபம், ஊழியம், காணிக்க, கர்த்தருக்குரியது, பரிசுத்தமானது, பயம், தேவ சமூகம், ஆராதனை வேலை. அந்த தேவனுக்கு ஏற்ற துக்கம் இருந்த ஆராதனை வேலையில் ஒருத்தன் வெளியே நிப்பானா? பயம். பக்கத்துல சலச்சலன் பேசிட்டு இருப்பானா? பயம். அப்படியானால் தேவனுக்கு ஏற்ற துக்கம் ஜாக்கிரதை, குற்றம் தீர நியாயம் சொல்லுதலை, பாவத்தின் மேல் வெறுப்பை, ஒரு பயத்தை. அருமையான ரகசியம் பாருங்க, எவ்வளோ பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம். தேவனுக்கு ஏற்ற துக்கத்தினால இந்த ஏழு நன்மைகள் இருக்குன்னு ஒருவேளை உங்களை எத்தனை பேர் பேசுனீங்களோ தெரியல. சில பரிசுத்தவான்கள் பேசியிருப்பீங்க, இல்லைன்னா உங்க சபைக்கு சொல்லக்கூடாது. இந்த தேவனுக்கு ஏற்ற துக்கத்தினால ஐந்தாவது வாசிக்கிறோம், அந்த துக்கம் எவ்வளவு பலவந்தம் பண்ணுகிற முரட்டு ஆசை. வாழ்ந்தால் இயேசுவுக்காக, செத்தால் இயேசுவுக்காக, ஒரு முரட்டு ஆசை ஆங்கிலத்தில் இருக்குது, வெஹிமென்ட் டிசையர், ஆவல். இயேசுவுக்காக வாழணும், இயேசுவுக்காக ஜீவிக்கணும், இயேசு விரும்புறது போல ஜீவிக்கணும், அவர் எப்படியாவது பிரியப்படுத்தணும். இன்றைக்கு இந்த துக்கம் இல்லாததுனால தான் நம்ம இந்த அநேகர் பணப்பிரியராய், சிலர் தற்பிரியராய், சிலர் மனுஷ பிரியராய், சிலர் சுகபோக பிரியராய் இருக்கிறோம். வேணா ஒரு பிரசங்க குறிப்பு எழுதி கொள்ளுங்க. ஐந்து விதமான பிரியர்கள் உண்டு. ஒரு பிரியர் பேர் பணப்பிரியர் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொருவர் மனுஷ பிரிய என்று சொல்லப்பட்டிருக்கு. மூன்றாவது சுகபோக பிரிய என்று சொல்லப்பட்டிருக்கு.
நான்காவது தற்பிரியர் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஐந்தாவது தேவ பிரியர் என்று சொல்லப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. எவ்வளவு ஆவலையும், ஆறாவது எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும், இந்த தேவனுக்கு ஏற்ற துக்கம் நம்முடைய வாழ்க்கையில பக்தி வைராக்கியத்தை உண்டாக்கு. பக்தியில் ஒரு வைராக்கியம், ஜீல், எவ்வளவு ஜீல உண்டா. பிரியமானவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால சொத்துல உனக்கு பங்கு கிடையாதுடா, பரவாயில்ல. நீ இயேசுவை ஏற்றுக்கிட்ட வீட்டை விட்டு போயிரு, போயிடுறேன், எனக்கு இயேசு போதும், எனக்கு இயேசு போதும். பக்தி வைராக்கியம், ஜபம், வேத வாசிப்பு, ஊழியம், வெளி பிடிச்ச மாதிரி செத்த ஊழியத்துல சாமி எப்படியோ சாக போறோம். எதிலே சாகிறதுக்கு ஊழியத்துல செத்த எவ்வளவு நல்லா இருக்கும். அது 100 பேரா, 5 பேரா, 10 பேரா, கன்வென்ஷனா, தெருக்கூட்டமா, வீட்டுக்கூட்டமா, வாய்ப்பு இருக்கா சத்தியத்தை சொல்லுங்க. பிரியமானவர், யாரையும் குற்றப்படுத்தும்படியாக, உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக சொல்லு. உங்களில் ஒரு சிலர் உங்களுடைய ஊழியர்களுக்காக நீ கூப்பிட்டிருக்கிறேன். எனக்கு 2 பிரச்சனை தான், கொஞ்சம் நேரம் வேணும். என்னை சந்தித்த உங்களுக்கு தெரியும், பெருமைக்காக சொல்றேன், நம்ம அப்படி மாறணுங்கிறக்காக சொல்றேன். எனக்குள்ள ஒரு பெரிய பாடு, ஏன் திராட்சை தோட்டத்தையோ கவனிக்க என்னால முடிய மாட்டேங்குதுங்கிற ஒரு ஆதங்கம். பிரியமானவர்கள், பக்தி வைராக்கி, இது ஒரு ரத்த சாட்சியினால் வாழ்தா இயேசுக்கா வாழும், செத்தா இயேசுக்கா எப்படியோ செத்துதான் ஆகணும். கடைசியாக ஏழாவதாக, எவ்வளவுக்கேற்ற துக்கம் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று, எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. ரிவெஞ்ச் என்று போட்டிருக்கு, ஒரு டிசிப்ளின், ஒரு கண்டிப்பு. முட்டில நிப்பேன்னா முட்டில நிப்பேன், அவ்வளவுதான். சோமன் தீர்மானிச்சுட்டு, எனக்கு ஒரு வாலிபனை தெரியும், அந்த வாலிப நாட்கள்ல ஜெபம் பண்ணும்போது தூக்கம் வருதுங்கிறதுக்காக வெங்காயத்தை வெட்டி அவன் கண்ணுல தேய்ப்பான். ஜெபத்துல தூங்கிடக்கூடாது, ஜெபத்துல தூங்கிடக்கூடாது, கண்டிப்பு. அப்படி இரவெல்லாம் ஜெபிக்கும்போது அவனுக்கு தூக்கம் வந்துச்சு. அந்த வாலிபன் என்ன செஞ்சானா, ஒரு டம்ளர்ல தண்ணி வச்சு 4 பச்சை மிளகாய் எடுத்து அதுல கிள்ளி போட்டு அவனை பார்த்தே சொன்னான், இன்னைக்கு தூக்கம் வந்துச்சுன்னா இந்த மிளகாய் எடுத்து என் கண்ணுல தேய்ப்பேன்னா. அன்னையில இருந்து அவன் ஜபத்துல தூங்குறதே போயிடுச்சு அவனுக்கு. தேவனுக்கு ஏற்ற துக்கம் எவ்வளவு கண்டிப்பை உண்டாக்கி தெரியும். வாசிங்க, இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். நீங்கள் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். நம்ம கொஞ்ச நேரம் செல்கிறோம். பிரியமானவர்கள், நமக்கு மாதிரியா இருக்கிற இந்த மகா பிரதான ஆசார், அந்த பிரதான அப்போஸ்தலர், அந்த சுவிசேஷகர் இயேசு கிறிஸ்து
துக்கம் நிறைந்தவராய். இயேசுவை பின்பற்றின பவுல் சொல்லுகிறார், எனக்கு மிகுந்த வேதனை இடைவிடாத துக்கமும் உண்டாயிருக்கிறது, மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லு. அவர்களை மாதிரியா நோக்கும் பிரியமானவர்களே, லௌகீக துக்கம் நமக்கு வேண்டாம், லௌகீக துக்கம் நமக்கு வேண்டாம். ஆனா தேவனுக்கேற்ற ஒரு துக்கம் நம்மை நிரப்பட்டு நம்முடைய ஊழியத்திலே அழிந்து போகிற ஆத்துமக்களுக்காக துக்கம், வழி விலகிறவர்களின் நிமித்தம் துக்கம், பாழாய் கிடக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையின் நிமித்தம் துக்கம், துணிகிற பாவத்தில் இருக்கிற நிமித்தம் துக்கம், இனி வரப்போகிற காரியங்களை நாம் அறிந்திருக்கிறதுனால உள்ள ஒரு துக்கம், துக்கத்தினால் உள்ள கண்ணீர், அழுகை, மன்றாட்டு ஜபம். இந்த ஜப ஆவி ஒவ்வொருவரையும் பிடிக்கட்டும். ஆண்டவரே, இந்த துக்கத்தை தாரும் என்று நாம் செய்வோம். கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம், ஆண்டவரை பார்த்து கேட்போம், ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு துக்கத்தை ஆவி வேண்டும். இந்த ஜப ஜீவி உங்களுக்கு இருக்குமானா நீங்க பாக்கிய வாங்க, சத்தியத்தை நிமித்தம் துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவாங்க, வழி விலகில் நிமித்தம் துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவாங்க, சபையில் உள்ள அறிவறுப்புகளை கண்டு தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிற நீங்கள் பாக்கியவாங்க. அப்படி இல்லாட்டா நமக்கு அந்த கிருபையை கர்த்தர் கொடுக்கும்படியாக கூடுமான சத்தியத்தை உயர்த்தி கர்த்தரை பார்த்துக்க. எருசலேமிலே அப்படி கூக்குற தூரத்தில் கேட்கப்பட்டது, ஐயா இன்றைக்கு இந்த கூடுகையில என்னோடு கூட பேசுறது, பேச தகுதி உள்ளவனாக நான் பேசவில்லை, கர்த்தர் வெளிப்பாடு கொடுத்தார் என்பதனால.